Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu everyone. Welcome back to part 2 of Ramadan with Insa Iftar series. Alhamdulillah, I hope you have broken your fast, quenched your thirst, and hunger is satisfied with Allah subhanahu wa ta'ala's rizq. Let's continue with our program. Following next is a video from preschool level. Let's see what they have to say. Remind us for us by kindergarteners. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. We have another ayat to share with you today. Shall we find out what ayat is it going to be? My friend Sakib will be sharing the ayat. Let's go take a look. Ayat is Fadkuruni Adkurukum. I'm sure that you have heard this ayah before, but do you know what it means? Allah says, remember me and I'll remember you. How do we number Allah? There are many ways to number Allah. My friends are going to share with you some of the ways. I can remember Allah subhanahu wa ta'ala by the 5 daily prayers. I can remember Allah subhanahu wa ta'ala by being with good friends. Assalamualaikum, my name is Muhammad Hafiz. I can remember Allah in my happy moments and say Alhamdulillah Ya Allah. We should try our best to always keep Allah in our hearts, no matter when or where. Alhamdulillah, today I am thankful for this reminder. Ya Allah, thank you. See you again in the next video. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Subhanallah, wasn't it nice to watch the young ones? Coming up next, our upper primary and tertiary girls will be continuing their Wabil Qur'ani Imama series. Let us see what they are going to share about today. Raditu billahi rabba wa bil islami dina wa bi muhammadin sallallahu alayhi wa sallam nabi. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Luqman alayhi wa sallam, Allah subhanahu wa ta'ala wal nidhiya nyanam kodukkapattavar. Allahuvin padaippugalana vilangugal, thavarangal, pondravatrai kandu Allahuvai adhigam ninaithu kondu irpar. Ivvaru Luqman alayhi wa sallam தன் வாழ்க்கையில் கற்ற முக்கியமான தத்துவங்களை தனது மகனுக்கு முக்கிய ஆலோசனையாக கூறினார். இந்த அற்புதமான ஆலோசனைகளை அல்லாஹ் நம்முடன் குர்ஆனில் சூரா லுக்மானில் பகிர்ந்து கொள்கிறான். முதலாவது அறிவுரையாக சூரா அல் லுக்மானில் ஆயத் 13 லுக்மான் அலி வசல்லம் தனது மகனிடம் அல்லாஹுடன் யாரையும் இணைத்து வணங்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். அனைத்து சக்திகளுக்கும் ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹுவை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். அவன் அல்லாதவற்றை வணங்குவது மிகப்பெரிய பாவமாகும். இரண்டாவது அறிவுரையாக லுக்மான் அலிஹி வஸல்லம் தனது மகனை அல்லாஹுவிற்கு கட்டுப்படவும் பெற்றோருக்கு நன்கு கவனிக்குமாறும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். தாய்மார்கள் குழந்தைகளை அதிக சிரமம் கொண்டு வளர்க்கிறார்கள். எனவே பெற்றோர்களுடைய முதுமையில் அவர்களை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அறிவுரையில் ஆயத் 16 லுக்மான் அலிஹி வசல்லம் தனது மகனிடம் கூறியிருக்கிறார், அல்லாஹ்வின் அறிவில்
இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது, எனவே எப்போதும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற எண்ணத்துடன் செயல்படுவோம். நான்காவது அறிவுரை என்னவென்றால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனிடம் தொழுகையை நிறைவேற்றுமாறு கூறினார். சரியான முறையில் சரியான நேரத்தில் தொழுவது நமக்குள் பல நல்ல நற்பண்புகளை வளர்க்கிறது. தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹ்வுடன் இணைகிறோம், அவனை பற்றிய சிந்தனைகளை அதிகரிக்கிறோம். ஐந்தாவது அறிவுரை என்னவென்றால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லதை ஏவி தீயதை தடுக்குமாறு தனது மகனிடம் கூறினார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் எவர் ஒரு தீய செயலை கண்டால் அதை அவர் கையால், அதாவது நடவடிக்கை எடுப்பதன் மூலம் மாற்றட்டும், அவரால் முடியாவிட்டால் அவரது நாக்கால், அதாவது பேசுவதன் மூலம் அந்த தீங்கை மாற்றட்டும், அவரால் முடியாவிட்டால் அவருடைய இதயத்தால், அதாவது அது தவறு என்று உணர்வதன் மூலம் அந்த தீங்கை மாற்றட்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஆறாவது அறிவுரை என்னவென்றால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனிடம் என்ன நேர்ந்தாலும் பொறுமையுடன் இருக்குமாறு கூறினார். அல்லாஹ் தஆலாவை நினைவில் கொள்வதும் அவனிடம் உதவியை தேடுவதும் பொறுமையின் முக்கிய அம்சமாகும். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடே இருக்கிறான். ஏழாவது அறிவுரை என்னவென்றால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனிடம் மற்றவர்களிடம் பெருமை அடிக்காதே, எப்போதும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அல்லாஹ் நம் மீது அருட்கொடைகளை வழங்கும் போது நாம் அதற்கு நன்றி செலுத்தி இதை நமக்கு அல்லாஹ் தான் தந்திருக்கிறான் என்று நினைவில் கொண்டு பணிவாக நடக்க வேண்டும். அடுத்த அறிவுரையில் மறுபடியும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஆணவம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் கர்வம் கொள்பவர்கள் நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வின் பார்வையில் அவனுடைய அடியார்கள் அனைவரும் அவனுக்கு சமமே. அடுத்த அறிவுரையில் பணிவுடன் பூமியில் நடக்கும்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனிடம் கூறினார். பணிவாக நடப்பதே நமக்கு நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். இப்பண்பையே அல்லாஹ்வும் மிக நேசிக்கிறான். கடைசியாக ஆயத் 19 லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனிடம் தனது குரலை உயர்த்தி பேசாதே என்று கூறினார். சத்தமாகவும் கடுமையாகவும் ஒருவர் பேசும்போது அது கழுதைகளின் குரலை போல ஒலிக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நமது பேச்சில் நாம் மென்மையை கடைபிடிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், the girls covered the 10 advices that Luqman had advised his son stated in the Al-Quran. Hope we can apply them in our lives too. Coming up next is a Rawi recitation by our primary level boys. Let us hear what hadith they are going to say. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am Shafiq from P5 Boys. An Abi Hamza, Anas ibn Malik, radiyallahu anhu, khadimi Rasulillahi, sallallahu alayhi wa sallam, an Nabiyyi, sallallahu alayhi wa sallam, qala, la yu'minu ahadukum hatta yuhibba li akhihi ma yuhibbu li nafsih. And the authority of Abu Hamza, Anas ibn Malik, may Allah be pleased with him. The servant of the Messenger of Allah, peace and blessing of Allah be upon him, that the Prophet, peace and blessing of Allah be upon him, said, none of you truly believes until he loves for his brother which he loves for himself. Hadith An-Nawawi. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Subhanallah, that was the reminder to be always conscious to love one another in the same way as we love ourselves. Next up, our young ones from the preschool level are here to continue with the Arabic letter of the day. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Inshallah, in today's episode of Arabic letters of the day, we are going to look at the letter lam. La li lu.
This letter is very easy to pronounce. It is the common letter in the Quran. Let's look at two special words that start with La. The first one is Laylatul Qadr. Layl means night. So Laylatul Qadr would mean night of destiny or night of power. Do you know that Laylatul Qadr is better than 1,000 months? This is said in Ayah 3 of Surah Al-Qadr. Masha Allah. The next one is Lawful Maqfur. This word can be found in the last ayat of Al-Buruj. Do you know what it means? It means protected tablet. It is actually a book that Allah subhanahu wa ta'ala has written about everything that happened and everything that will happen. It has everything about us too. Subhanallah. Alhamdulillah, today we looked at the letter Lam. Inshallah, stay tuned for the next new letter tomorrow. Wassalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. As always, the healthcare team are here to share some useful healthcare tips with us. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Inshallah, இன்று நாம் இரத்த அழுத்தத்தை எப்படி சரியான முறையில் பரிசோதனை செய்து பார்ப்பது என்று பார்க்க போகிறோம். இரத்த அழுத்தத்தை பரிசோதனம் செய்து பார்ப்பதற்கு சில முக்கிய குறிப்புகள் உள்ளன. முதலில் நம் கையின் சுற்றுப்பட்டை அளவு. இரத்த அழுத்தத்தை பரிசோதனம் செய்து பார்க்கும் கையில் நம் பொருத்தமான அளவில் உள்ள சுற்றுப்பட்டையை அணிந்து கொள்வது முக்கியம். மிகவும் இறுக்கமாகவும் இல்லாமல் மிகவும் தளர்வாகவும் இல்லாமல் இருக்கும் சுற்றுப்பட்டையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து இரத்த குழாயை அறிவது. நாம் சுற்றுப்பட்டையை அணிந்து கொள்வதற்கு முன்பு நமது இரத்த குழாயை தொட்டு தெரிந்து கொள்வது சிறந்தது. நமது இரத்த குழாயுடைய இடத்தை அறிந்தவுடன் அதற்கும் 1 inch மேலே நமது சுற்றுப்பட்டையை அணிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, நமது இரத்த அழுத்தத்தை பரிசோதனம் செய்து கொண்டிருக்கும் போது நாம் அமைதியாக இருப்பது அவசியம். அடுத்ததாக, இரத்த அழுத்தத்தின் அளவீடுகளை பார்க்கலாம். நமது இரத்த அழுத்தத்தை பரிசோதனம் செய்து முடித்த பிறகு நமது கருவியில் 2 எண்களை காணலாம். முதலாவது எண்ணை சிஸ்டாலிக் என்று அழைக்கப்படும். இரண்டாவது எண்ணை டைஸ்டாலிக் என்று அழைக்கப்படும். இவை 2 எண்களும் தான் நமது இரத்த அழுத்தம் அளவீடுக்கு இடையிலே உள்ளதா என்பதை குறிக்கும். மிக முக்கியமாக, நமது இரத்த அழுத்தத்தை பரிசோதனம் செய்து முடித்த பிறகு அது சாதாரண நிலைக்குள் இல்லை என்றால் பதற வேண்டாம். 2-3 நிமிடங்களுக்கு பிறகு மற்ற கையில் நீங்கள் இரத்த அழுத்தத்தை மீண்டும் பரிசோதனம் செய்து பார்க்கலாம். இன்னும் உங்களுடைய இரத்த அழுத்தம் அதிகமான அல்லது குறைவான எண்ணை காட்டினால் 2 வாரங்களுக்கு உங்களுடைய இரத்த அழுத்தத்தை கவனமாக பார்க்கவும். பிறகு மருத்துவரை நாடவும். இன்ஷா அல்லாஹ், இன்று நீங்கள் இரத்த அழுத்தத்தை எப்படி சரியான முறையில் பரிசோதனை செய்து பார்ப்பது என்று கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷாஅல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா has granted and provided us with good health, and we should take good care of it. Before we conclude our program, the voice level is here to recite the last 10 days Ramadan's dua. Assalamu alaikum warahmatullahi ta'ala wa barakatuh. Allahumma a'tikana minan nar wa adkhilna al-jannata ya rabbal alamin. Ya Allah, save us from the hellfire and burn us into the paradise. Ameen, ameen, ya Rabbal Alameen.
Wassalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Inshallah, let's spend the remaining days of our Ramadan wisely. See you all soon in our next episode. Wassalamu alaikum warahmatullahi wabarakatuh.